இருபதாயிரம் வருட தமிழர் வரலாறை தற்போது காணலாம் இருபதாயிரம் வருடத்திற்கு முன்பு அதாவது சிவன் காலம் குமரி கண்டத்தில் வாழ்ந்த சிவன் என்னும் ஆதிநாதன் உருக்கு வேதம் யசூர் வேதம் சாம வேதம் அதிர்வு வேதம் ஆகிய நான்கு வேதங்களை அருளினார் லிங்க வழிபாடு அவருக்கு முன்பே வழக்கத்தில் இருந்தாலும் தான் இருமை தத்துவத்தை வழங்கினார் முதல் தமிழ்ச்சங்கத்தை நிறுவினார் முதல் தமிழ்ச்சங்கம் அடுத்த பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு நீடித்தது குமரிக்கண்டம் நாவலந்தீவு என்றும் அழைக்கப்பட்டது லெமூரியா அட்லாண்டிஸ் போன்றவை குமரிக்கண்டத்தையே குறிக்கின்றன பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு அதாவது நீரூழி காலம் முருகன் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்தார் இப்போதைய ஆப்பிரிக்காவின் வடக்கு பகுதி மற்றும் அரேபிய பகுதிகள் கடலாக இருந்தன சாகரம் குமரிக்கண்டத்தின் நிலத்தட்டு கடலில் மூழ்கியது பல மக்கள் இறந்தன இது கடலாக மாறியதால் ஆப்பிரிக்காவின் வடக்கு பகுதி மற்றும் அரேபிய பகுதிகள் நீர்வற்றி நிலப்பகுதியாக மாறின சாகரம் வற்றி உருவானதால் இது சகார பாலைவனம் என அழைக்கப்பட்டு பின் சகாரா பாலைவனம் என்று மருவியது யூதர்களின் முன்னோரான நோவா அதாவது நாவாய்க்காரன் என்பதை நோவா என்றானது அவர் அவரது மக்களை கப்பலில் ஏற்றி அங்கிருந்து தப்பித்தார் அந்த கப்பல் மவுண்ட் அராராட்டில் தரை தட்டியது அந்த காலகட்டத்தில் இந்த மவுண்ட் அராராட்டு வரை கடல் இருந்தது குமாரி கண்டம் மேலும் ஆழமாக கடலுக்குள் புதைந்த போதுதான் மவுண்ட் அராராட்டின் தென்பகுதியான சுமேரிய பகுதி நிலமாக மாறியது கப்பலின் மூலம் நீர் பிரளயத்தில் மூழ்காமல் தப்பித்த நோவாவின் மக்கள் தங்களை மூழ்கடிக்க முடியாதவர்கள் அதாவது ஊதியவர்கள் அதுவே யூதர்கள் என்று அழைத்துக்கொண்டனர் கொண்டனர் கடலாக இருந்து நிலமாக மாறிய சுமேரிய பகுதிக்கும் வடக்கில் யூதர்கள் வாழ்ந்ததால் வெளியுலக தொடர்பில்லாமல் ஏறத்தாழ மூணாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தன இதனால் உலகின் பல பகுதியிலும் மக்கள் வாழ்வது தெரியாமல் கடவுள் யூதர்களை மட்டுமே காப்பாற்றியதாகவும் தங்களை கடவுளின் செல்லப்பிள்ளைகள் பிள்ளைகள் என்றும் நினைத்து கொண்டனர் அன்று முதல் ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகள் இவர்கள் இத்தகைய நிலையில்தான் இருந்தனர் இவர்கள் வாழ்ந்த பகுதி குளிரானது என்பதால் இவர்களின் தோல் காலப்போக்கில் வெள்ளை நிறமானது முருகன் தன்னுடன் வாழ்ந்த மக்களை காப்பாற்றி இலங்கையின் தென்பகுதியில் குடியேற்றினார் மக்கள் பலரும் கப்பல் மூலம் தப்பித்து உலகின் பல பகுதிகளிலும் குடியேறினர் உலகின் பல பகுதிகள் வாழ்ந்தாலும் அவர்கள் அனைவரும் இலங்கையில் இருந்த முருகனின் தொடர்புள் இருந்தனர் முருகன் இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தினை உருவாக்கினார் அவர்களின் வாழ்க்கை முறைக்கு ஆசிபகம் என்று பெயரிட்டார் ஏழு கன்னி தெய்வ வழிபாட்டை உருவாக்கினார் விவசாயத்தை கண்டுபிடித்தார் தற்காப்பு கலையை பயிற்றுவித்தார் விவசாயம் செய்து வாழத் தொடங்கியதால் அதுவரையிலும் வேட்டையாடி வாழ்ந்த மக்களை கொல்லாமையை பின்பற்ற அறிவுறுத்தினார் ஏழாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு ராவணன் கும்பகர்ணன் இந்திரன் ஆகிய சித்தர்கள் இலங்கையில் வாழ்ந்து வந்தனர் இராவணனின் குடும்பம் உலக புகழ்பெற்று திகழ்ந்தது உலகெல்லாம் இராவணன் மக்கள் வணிகம் செய்தனர் இலங்கை உலக வர்த்தக மையமாக திகழ்ந்தது இலங்கையிலிருந்து சென்ற மக்கள் சிந்து வெளியிலும் வாழ்ந்தனர் இராவணனுக்கு முன்பும் இராவணன் காலத்திலும் சிந்துவெளியுடன் இலங்கை வர்த்தகம் செய்தது சிந்துவெளி வரை கால்நடையாக வந்த யூதர்கள் அம்மக்களின் நாகரிகத்தை கண்டு அதிர்ச்சியுற்றனர் அவர்களையும் விட சிறந்த ராவணனை சிந்துவெளி மக்கள் மூலமாக அறிந்து அடங்கா பொறாமை கொண்டனர் அவர்கள் சிந்துவெளி மக்களின் உதவியுடன் தென்னகத்தோடு வணிகம் செய்ய வந்தனர் பொறாமை கொண்ட யூதனான ராமன் அனுமன் சுக்ரிவன் ஆகியோரின் துணையுடன் இலங்கை மீது போர் தொடுத்தான் போரில் ராமன் கொல்லவும் பட்டான் தங்களை கடவுளின் செல்லப்பிள்ளையாக கருதிய யூதர்களின் ராமனின் மரணம் பேரிடியாக இருந்தது அன்று முதல் தமிழரை பழிவாங்க வேண்டும் என வெறியுடன் வாழ்ந்தனர் போரில் தோற்ற அனுமன் மற்றும் அவனது வீரர்கள் ஆப்பிரிக்காவின் வட பகுதிக்கு தப்பிச் சென்று வாழ்ந்தனர் ஆப்பிரிக்காவின் தென் பகுதியில் வாழும் கருப்பர்கள் இவர்களுக்கு முன்பே அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தனர் இப்போதும் வட ஆப்பிரிக்க மக்கள் இந்தியர்களைப் போல் மாநிறமாகத்தான் உள்ளனர் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டவர் என மகாபாரதத்தில் அழைக்கப்படும் பாண்டியர்களாகிய மல்லர்கள் தாமிரபரணியின் கழிவுகத்தில் விவசாயம் செய்ய இலங்கையிலிருந்து வந்தனர் கிருஷ்ணர் மாடுமேய்க்கும் முல்லை நில மக்களின் தலைவராக இருந்தார் இப்போதைய கேரள பகுதி அப்போது நூறு மலை நாடுகளாக இருந்தது அங்கு கௌரவர் என மகாபாரதத்தில் அழைக்கப்படும் குறவர்கள் வாழ்ந்து வந்தனர் யூதனாகிய சகுனி வியாபார நோக்கிலும் தமிழர்களை அழிக்கும் நோக்கிலும் கேரள பகுதிக்கு வந்தான் யூதர்களின் முக்கிய நோக்கம் தமிழர்களின் சமயமான ஆசீபகத்தை அழிப்பதுதான் ஆசீவக வாழ்விகள் யூதர்களின் வியாபாரத்திற்கு தடையாக இருந்தது ராவணனின் குலத்தவரான குறவர்களை அழிப்பதும் சகுனியின் திட்டமாக இருந்தது சகுனி குறவர்களை பாண்டியருக்கு எதிராக தூண்டிவிட்டான் சகுனி தென் தமிழகத்தில் இருந்த பீடத்தை அளித்தான் கிருஷ்ணரின் உதவியால் பாண்டியர்கள் போரில் வென்றனர் சகுனி கொல்லவும் பட்டான் போரில் தோற்ற குரவர்கள் அரேபிய பகுதிக்கு சென்று வாழ்ந்தனர் இந்த போரின் வெற்றி விழாவே பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்பட்டது யூதர்கள் தமிழகத்தில் நுழைவதை தடுக்க கிருஷ்ணர் கொல்லம் துறைமுகமான துவாரகைக்கு குடியேறினார் கிருஷ்ணரின் மரணத்திற்கு பின்பு கலியுகம் பிறந்தது மூவாயிரத்தி எண்ணூறு வருடங்களுக்கு முன் மூவாயிரத்தி எண்ணூறு வருடங்களுக்கு முன் விஷ்ணு எனும் திருமால் அவருடைய காலம் இவர் திருச்சி பகுதியில் வாழ்ந்த பின் ஆராய்ச்சி சித்தர் ஆவார் பாம்பு பஞ்சாங்கத்தை உருவாக்கினார் நிழல் கிரகங்களான ராகு கேதுவை கண்டறிந்து ஜோதிடத்தில் சேர்த்தார் பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் பூமிக்கும் நிலவுக்கும் உள்ள தூரம் நிலா சூரியன் மற்றும் பூமியின் விட்டத்தை கண்டுபிடித்தவர் சூரியனின் விட்டத்தை நூத்தி எட்டு ஆள் பெருக்கினால் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரம் கிடைக்கும் அவ்வாறே நிலவின் விட்டத்தை நூத்தி எட்டால் பெருக்கினால் நிலவுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் கிடைக்கும் இவரின் இந்த கண்டுபிடிப்புகளை நினைவு இவருக்கு நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் என நூத்தி எட்டு கோவில்களை கட்டினர் இவர் பரத கண்டம் முழுவதையும் ஆண்டதால் பரதராஜன் என்றும் பின் வரதராஜன் என்றும் அழைக்கப்பட்டார் மூவாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன் ஆரியர் வருகை யூதர்கள் கைபர் போலான் கணவாய் வழியாக வட இந்தியாவில் நுழைந்தனர் இவர்களுக்கு ஆரியர் என்று பெயர் ஏற்படுத்தப்பட்டது இவர்கள் இராமாயணம் மகாபாரதம் வரலாற்றை திரித்து பல கதைகளை சேர்த்து எழுதி வைத்துக் கொண்டனர் ஆயிரத்தி எண்ணூறு வருடங்களுக்கு முன் பரசுராமன் வருகை புரிந்தான் பரசுராமன் என்ற யூதன் கப்பல் மூலம் இப்போதைய கர்நாடகாவின் உடுப்பி பகுதிக்கு வந்தான் அங்கிருந்த மக்களை தூண்டிவிட்டு தமிழகத்திற்கு எதிராக போர் தொடுத்து அதில் வெற்றியும் பெற்றான் இது களப்பிரர் ஆட்சி எனப்பட்டது பத்தாயிரம் சித்தர்கள் கழுவில் ஏற்றி கொல்லப்பட்டனர் ஆசைவகமும் அளிக்கப்பட்டது இங்கே இருந்த பல நூல்களும் அளிக்கப்பட்டது சில நூல்கள் யூத பிராமணர்களுக்கு சாதகமாக மாற்றப்பட்டது இது தமிழகத்தின் இரண்ட காலம் எனப்பட்டது இது முன்னூறு வருடம் நீடித்தது பிராமணர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்த யூதர்கள் என்பதால் அவர்கள் வெள்ளை நிறத்தில் இருந்தனர் ஆசிவகத்தில் அனைத்தும் அறிந்த ஞானிகள் வெள்ளை நிற ஆடை உடுத்துவர் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த நினைத்த யூதர்கள் தங்களை கடவுள் பிறக்கும் போதே வெள்ளை நிறத்தில் படைத்திருப்பதால் நாங்கள் பிறக்கும் போதே அனைத்தும் கற்றவர்கள் என பொய்யுரைத்தனர் ஏற்கனவே ஆசிவகம் அளிக்கப்பட்ட பின் அறியாமையில் இருந்த மக்கள் அந்த பொய்யை நம்பினர் ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன் இந்து மத தோற்றமானது எட்டாம் நூற்றாண்டில் ஆதிசங்கரன் கேரள காலடியில் தோன்றி அளிக்கப்பட்ட ஆசிவகத்தை திருடி இன்று இந்து மதமாக அறியப்படும் மதத்தை தோற்றுவித்தான் இந்தியாவின் நான்கு திசைகளிலும் இதற்காக நான்கு பிராமண மடங்களை தாபித்தான் ஆயிரம் வருடம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது பிராமணரின் ஆதிக்கமும் குறைய தொடங்கியது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு தெலுங்கர்கள் வருகை புரிந்தனர் உடுப்பி சங்கராச்சாரியரான வித்யாரண்யன் தெலுங்கர்களுடன் கூட்டணி வைத்து தமிழகத்தை வென்று விஜயநகர பேரரசை உருவாக்கினான் நானூறு வருடங்களுக்கு முன்பு நானூறு வருடங்களுக்கு முன் இங்கிலாந்து வெள்ளையர் வருகை புரிந்தனர் கிழக்கிந்திய கம்பெனி வியாபார நோக்கில் இந்தியா வந்து படிப்படியாக ஆட்சியை பிடித்தது ஆங்கில மொழியை பரப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் ராணுவம் இந்தியாவின் சில பகுதிகளை பிடித்து விட்டது நேதாஜியின் ராணுவத்தால் இந்தியா கைப்பற்றப்படும் என்று தெரிந்து கொண்ட பிரிட்டிஷ் அரசு தங்களின் பிரீமேசன் அமைப்பில் இருந்த காந்தி மற்றும் நேருவிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு போலியான சுதந்திரத்தை கொடுத்துவிட்டு நாட்டை விட்டு சென்றனர் ஆனால் நம்மை ஊடகங்கள் மூலம் உளவியல் ரீதியாக அடிமையாக வைத்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் வருடம் போலியான ஜனநாயகம் உருவாக்கப்பட்டது திராவிடர் என்ற போர்வையில் பிராமணனும் தெலுங்கனும் தமிழகத்தை ஆள தொடங்கினான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் ராமன் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்க இலங்கை போரில் யூதனும் தெலுங்கனும் சேர்ந்து இரண்டு லட்சம் அப்பாவி தமிழர்களை கொன்றனர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் வருடம் இறுதியில் மாயன் நாட்காட்டி முடிந்தது கிருஷ்ணர் கூறிய ஐயாயிரம் வருட கலியுகம் முடிந்தது உண்மைகள் வெளிவரப்போகும் சத்திய யுகம் தோன்றியது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் வருடம் முதல் இன்று வரை புராணங்கள் இதிகாசங்கள் கல்வெட்டுகள் பட்டயங்கள் போன்ற எல்லாவற்றையும் யூத பிராமணர்கள் தங்களுக்கு சாதகமாக மாற்றி வைத்துள்ளதால் தமிழனுக்கு வரலாறு தெரியவில்லை ஆனால் சொற்கள் பொய் சொல்லாது தமிழ் சொற்களை ஆய்வு செய்வதன் மூலம் நாம் வரலாற்றை மீட்க முடியும் முனைவர் வே பாண்டியன் எனும் சொல்லாய்வாளர் தமிழ் சொற்களை ஆய்வு செய்து மேற்கூறப்பட்ட உண்மை வரலாற்றை மீட்டெடுத்தார் தமிழ் சிந்தனையாளர் பேரவை எனும் யூடியூப் சேனலின் மூலமாக மேற்கூறப்பட்ட வரலாற்றுக்கான ஆதாரங்களையும் அவர் சமர்ப்பித்துள்ளார்